ஏய் சாரதி, நீ இப்படியே உட்காந்துட்டே இரு. நான் சீக்கிரமாக ஹோம்ஒர்க் முடிச்சிட போகிறேன்ப்பா. ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா அம்மா வந்து திட்டுவாங்க, அதுக்கப்புறம் மிஸ்கிட்டையும் திட்டுவாங்கணும். ஏய், எனக்கு அது ஒழுங்காக போடவே வரமாட்டேது அந்த மேக்ஸு. நீ போடு, நான் அப்புறமா ஸ்கூலில் போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நோட்டு வாங்கி எழுதிப்பேன். நீ எழுதுறதா இருந்தால் இப்போ எழுதிக்கோ. எனக்கு என்ன, எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட நீ திட்டு தான் வாங்க போகிற. இரு இரு, அம்மா கிட்ட சொல்லி விடுறேன். ஏய், அம்மாக்கிட்ட சொல்லாத. என்னையும் அம்மாக்கிட்ட சொல்லுவியா? இவன் என்ன மேக்ஸ் போட்டுட்ருக்கா? ஓ, மேக்ஸ் அம்மா, என்னது இது? 10+11 22 போட்டு வைக்கிறா. நல்லா மாட்டிக்கிட்டா மிஸ்கிட்ட. நல்லா போய் அடி வாங்கட்டும். எப்பாடா, நான் சீக்கிரமாக ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்ப்பா. நீ வேஸ்ட்டு. நீ இன்னும் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணல. நான் ஹோம்ஒர்க் முடிச்சே முடிச்சிட்டேன். சூப்பர், இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம விளையாடலாம் ஜாலியாக. ஏய், நான் ஸ்கூலில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நோட்டு முடிச்சிருப்பானுங்க, அதை வாங்கி நான் டக்கு டக்குன்னு சார் வரதுக்குள்ளே எழுதி கொடுத்துருவேன். நீ வா, விளையாடலாம் ஏதாவது. ஏய், நம்ம வாங்கிட்டு வந்த பென் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த பெண்ணை வைக்கவே முடியல பாரு. சின்ன பெண் தான் வைக்க முடியும் போலல. இது டேப்லெட் மாதிரி இருக்குது இல்லை இந்த பெண்ணு பார்க்க. அஞ்சலி சார், நீ ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? நானே எழுதி முடிச்சிட்டேன்ப்பா. எழுதி முடிச்சிட்டு சாப்பிட்டு வந்தேன், ஏதாவது விளையாடலாம்னு சொல்லிட்டு. வாங்கலாம், ஏதாவது விளையாடலாம். ஏய் ஆயிஷா, நாங்களே ஏதாவது விளையாடலான்னு தான் யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். நான் ஹோம்ஒர்க் முடிக்கலடி. என்ன பசங்களா, வெளியில் உட்காந்து தான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெளியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தீங்க. ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? வாங்க டீ குடிக்கலாம். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா இல்லையா? அம்மா, நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், ஆனால் சாரதி ஹோம்ஒர்க் எழுதவே இல்லை. சாரதி எதுக்கு எழுதலை? நீ ஒழுங்காக உட்காந்து ஹோம்ஒர்க்க முடியும், அதுக்கப்புறம் தான் நீ விளையாட போகணும். அம்மாம்மா ப்ளீஸ்மா, என் செல்ல மம்மியில் ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள்மா நான் காலைல போயிட்டு உடனே ஸ்கூலில் வச்சு ஃபுல்லாக முடிச்சிடுறேன். சரி, இப்போ விடுறேன். இன்றைக்கி நைட் உட்காந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் நீ தூங்கணும். ஆ சரிம்மா, சரிம்மா, அப்போ பார்த்துக்கலாம். அம்மா, நான் அப்பா கிட்டே டாக்டர் செட் வாங்கிட்டு வர சொன்னால, அவர் எனக்கு வாங்கிட்டே வரலம்மா. இன்றைக்கி காலையில் கூட சொல்லி அமிச்சேன்டி, அவர் வேலை முடிச்சுட்டு வரும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் டாக்டர் செட் வாங்கிட்டு வருவார். ஐய், அப்பா வந்துட்டாரு. அப்பா கண்டிப்பாக டாக்டர் செட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்ன, எல்லாரும் வெளியிலேயே உட்காந்துட்ருக்கீங்க? வெளியில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அம்மா, உங்ககிட்ட அஞ்சலி சாரதிக்கு டாக்டர் செட் வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் மல்லி. ரெண்டு பேருக்கும் டாக்டர் செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அஞ்சலிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாரதிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அஞ்சலிக்கு இந்த டாக்டர் செட்டு, இது வந்து கேர்ள்ஸ் பிக்சர் போட்டு கேர்ள்ஸ் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இது அஞ்சலிக்காக வாங்கினேன். ஃபன்னி சீரியஸ்னு போட்டிருக்கு பாரு. அஞ்சலி, உனக்கு இது பிடிச்சிருக்கா? அப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்க்க சூப்பராக இருக்கு. நான் இதை உடனே ஓப்பன் பண்ணி விளையாட போகிறேன். அப்பா, எனக்கு வாங்கிட்டு வந்த டாக்டர் செட்டையும் சீக்கிரம் காட்டுங்கப்பா, எனக்கு ஆர்வமாக இருக்குது. அவள் மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுறீங்க. சாரதி இரு, உனக்கு வாங்கிட்டு வந்ததையும் காட்டுறேன். இங்கே பாரு, உனக்கு வாங்கிட்டு வந்தது தான் அதை விட பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஒரே அளவு திங்ஸ் தான் இருக்கும், ஆனால் இது பார்க்க அட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது உனக்கு விளையாடுறதுக்காக டாக்டர் செட். உனக்கு பிடிச்சிருக்கா இது? ஆமாப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி இது நல்லா பெருசாக தான் இருக்குது. ஏ அஞ்சலி, போ போ, உன்னை விட எந்த தான் நல்லா பெருசாக இருக்குது. ஏ, என்னது தான் நல்லா இருக்கே, ஒன்றது ஒன்றும் நல்லா இல்லை. எந்த தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அம்மா, எந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. சரி பசங்களா, சண்டை போடாமல் விளையாடுங்க. சரியா, கேட்டோன்னா அப்பா வாங்கிட்டு வந்துட்டேன்ல, சண்டை போடக்கூடாது. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகுறேன். பசங்களா, சரி இருங்க, ரெண்டு பேரும் சுட்டா சண்டை போட்டுட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவே ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அஞ்சலி இதை ஓப்பன் பண்ணலாம், அப்புறமா சாரதி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே, முதல்ல எந்த ஓப்பன் பண்ணலாம், எந்த ஓப்பன் பண்ணலாம். ஜாலி ஜாலி, எந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. எந்த தான் சூப்பராக இருக்கு. டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, அஞ்சலியோட இதை ஓப்பன் பண்ணலாம். இதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெத்தோஸ்கோப் கூட இருக்குது. அஞ்சலியோட டாக்டர் செட் நல்லா கலர்ஃபுல்லாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. சாரதி இது ஸ்கை ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. இது பிங்க் கலரில் இருக்குது. அஞ்சலி சொன்ன மாதிரி இதில் டேப்லெட் கூட கொடுத்துருக்காங்கல்ல. சரி, நம்ம ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், மைக்ரோஸ்கோப் கூட கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்கோப் பார்க்க அழகாக இருக்குல்ல. இதில் க்ரீம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் டாக்டர் செட்டப் மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சலி, அப்பா உனக்கு இந்த டாக்டர் செட்லாம் எதுக்காக வாங்கி கொடுக்குறாருன்னு உனக்கு தெரியுமா? சும்மா வச்சு விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த டாக்டர் செட்லாம் வச்சு விளையாடும் போது உனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். சரியா? நீ ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே கற்றுக்க போகிறேன். இதை யூஸ் பண்ணி நீ வந்து எப்படிலாம் கற்றுக்கலான்னு தெரிஞ்சுக்கோ. சரியா? ஓகேம்மா, நான் இந்த டாக்டர் செட்டெல்லாம் வச்சு விளையாடும் போது நான் டாக்டர் ஆகிறதா படிக்கணும், டாக்டர் தான் சொல்லிட்டு நான் நினச்சிப்பேன். எனக்கு இதெல்லாம் விளையாடும் போது உண்மையாக டாக்டர் மாதிரியே இருக்கும் தெரியுமா, ஜாலியாக இருக்கும். ஓகே அஞ்சலி, இங்கே பாரு, உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, பேண்டேஜ் கொடுத்துருக்காங்க, சிசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்ததில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது அஞ்சலி. ஆனால் வந்து சாரதி இதில் ஸ்டெத்தோஸ்கோப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இதில் ஸ்டெத்தோஸ்கோப் கொடுக்கலன்னா கூட அதில் இவ்வளோ விலை நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எடுத்து ஓப்பன் பண்ணலாம் வாங்க. சரி சரி சாரதி, ரொம்ப அவசரப்படாத. இரு, இப்போ தான் நான் அஞ்சலி இது ஓப்பன் பண்ணோம். சரி வா, அடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணலாம். சாரதி இதெல்லாம் வேஸ்ட்டு, எந்த தான் பெஸ்ட்டு. போ 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 போ.
சும்மா மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க. ரெண்டு பேருக்கும் தான் அப்போ வாங்கிட்டு வந்திருக்காரு. பேசாமல் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி செட்டே வாங்கிட்டு வர சொல்லியிருந்துருக்கலாம் போல். சரின்னு மாற்றி மாற்றி வாங்கிட்டு வந்தால் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க. இப்போ சாரதி இதை பார்க்கலாம். சாரதி இது பாரு, மேலே அட்டை மட்டும்தான் பெருசாக கொடுத்துருக்காங்க, கீழே அதே அளவு திங்ஸ் தான் இருக்குது. இங்கே பாரு, இந்த அட்டையில் மட்டும்தான் டாக்டர் டாய்ஸ்னு போட்டிருக்காங்க. சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வச்சது ஆயிஷா கூட ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயிஷா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு தானே? ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். அதை சரியில்லை, நீங்கள் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துச்சு டாய்ஸ் கடையில், அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. அதே நான் எல்லோரும் சேர்ந்தா பிரித்து பார்த்தோமே, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா பொருளும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஆனால் வித்தியாசமான பொருள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கலர் தான் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டு பேருக்குமே மைக்ரோஸ்கோப் இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த தெர்மோமீட்டர்னு சொல்லுவாள் அது இருக்குது. அப்புறம் ஊசி கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருந்துச்சு, இது வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஒரு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் பொருள் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதில் ஸ்டெதஸ்கோப்பே இல்லை, அதனால ஒருவேளை இது சயின்டிஸ்ட் விளையாடுறதா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சயின்டிஸ்ட் டாய்ஸ் கூட இப்படி தான் இருக்குமா? ஆமா, நான் கூட இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டாய்ஸ் வச்சிருந்தேன், எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு, அதே மாதிரி தான் இருக்கு. அதுதான் நினைக்கிறேன், இது இதில் ஸ்டெதஸ்கோப்பே இல்லை. சாரதி, ஆனால் இது நீ டாக்டர் செட்டில் தான் போட்டிருக்கு, ஆனால் ஸ்டெதஸ்கோப் இல்லை. மற்றபடி டாக்டர் திங்ஸ் எல்லாமே இருக்குடா. எனக்கு ஸ்டெதஸ்கோப் இல்லைனாலும் பரவாயில்ல, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை பார்த்தாலே எனக்கு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி தோணுது. அம்மா, நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுறேன், அப்புறம் வந்து அஞ்சலி பெரிய டாக்டர் ஆயிடுவா. அஞ்சலி சாரதி, ஒழுங்காக பசங்களோட வச்சு ஜாலியாக விளையாடுங்க, சரியா? அங்கங்கே போட்டு தொலைச்சி போட்டுறாதீங்க, உடச்சி போட்டுறாதீங்க. ஒழுங்காக பத்திரமா எடுத்து வச்சுட்டு விளையாடணும், சரியா? பத்திரமா வச்சுக்கோ.